வணக்கம் மக்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோழர் வரலாறு பார்க்க வேண்டிய மன்னர் முதலாம் குலோத்துங்க சோழன் அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். மன்னர் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் நடைபெற்ற பாண்டிய நாட்டு போரை இப்பதிவில் பார்ப்போம். பாண்டிய நாட்டிற்கு கடல் அலை போன்ற குதிரைகளையும் கப்பல்களையும் காளான் படைகளையும் மன்னர் குலோத்துங்க சோழன் அனுப்பினார். அப்படை சென்றது வடக்கடல் தென்கடலை உண்ணச் சென்றது போலிருந்தது. பாண்டிய ரைவர் சோழர் படைக்கு அஞ்சி காட்டிற்குள் புகுந்து கொண்டனர். சோழர் படை அக்காட்டை அழித்தது, பாண்டிய மண்டலத்தை வென்றது, நாற்புறமும் வெற்றி தூண்களை நட்டது. பாண்டிய ரைவரை கொடிய மலைக்காடற்குள் புகுந்து ஒளியச் செய்தது. முத்து குளிக்கும் இடங்களும் முத்தமிழ் பொதிய மலையும் கைப்பற்றியது. இவ்வள பெரிய வெற்றிக்கு மகிழ்ந்த குலோத்துங்க சோழன் தன் படை வீரர்களுக்கு பாண்டிய மண்டலத்தில் ஆங்காங்கு ஊர்களை நல்கி சிறப்பு செய்தார். கோட்டாற்று நிலப்படை ஒன்றை நிறுத்தினார். மன்னர் முதலாம் குலோத்துங்க சோழன் பாண்டியனை அழித்து சேரர் செருக்கை அடக்கினார். அது மட்டுமில்லாமல் இருமுறை காந்தலூர் சாலையில் களமறுத்தார் என்று விக்ரம சோழன் உலா உரைக்கின்றது. குலோத்துங்கன் படை பாண்டியரை முறியடித்து சோழரை பாண்டிய நாட்டில் வெற்றி பெற செய்தது. எனவே அக்காலத்தில் மன்னர் குலோத்துங்க சோழன் பாண்டிய மண்டலத்தையும் சேர மண்டலத்தையும் வென்று அமைதியை நிறுத்தினார். அவர் அதனை அமைதியாக ஆளுமாறு சிற்றரசரை ஏற்படுத்தினார். தன் சொந்த நிலப்படைகளை பல இடங்களில் நிறுத்தினான். எனினும் அவர் சிற்றரசர் ஆட்சியில் தலையிடவில்லை. அவர்கள் பெரும்பாலும் சுயாட்சி பெற்றே இருந்தனர். அவர் இதனால்தான் மன்னர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டுகள் பாண்டிய நாட்டில் குறைந்திருப்பதை நாம் அறியலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மறுபடியும் நன்றி மக்களே. நம்மளோட சேனலில் 100 வீடியோஸ் போட்டிருக்கோம். 100 வீடியோஸ்க்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு.